இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம், ஆகாய் 2:23. ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். பரிசுத்தாவே சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உன்னை நான் முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஐ மேக் யூ எ சிக்னெட் ரிங். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் சொல்லவில்லை, உலகத்திலே ஒரு தலைவர் சொல்லவில்லை, தேவாதி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரம் என்பது அந்த நாட்களிலே ராஜாக்கள் பயன்படுத்துகிற ஒரு விசேஷமான மோதிரமாக இருக்கிறது. அந்த மோதிரத்திலே ஒரு ராஜா மாத்திரம் அடையாளம் வைக்கிற ஒரு விசேஷ அடையாளம் இருக்கும். அந்த முத்திரையை எப்படி இன்றைக்கி நம்ம ரப்பர் ஸ்டாம்பு பயன்படுத்துகிறோமோ, அந்த முத்திரையை அவர்கள் மெழுகிலே அப்படியாக வைத்து ராஜா போடுகிற சட்டங்களுக்கு அந்த சட்டம் மாற்றப்பட முடியாது என்பதற்காக அதை வைப்பார். முத்திரை மோதிரம் 3 காரியங்களை குறித்து பேசுகிறது. முத்திரை மோதிரம் அது ஓனர்ஷிப், ராஜாவுக்கு சொந்தமானவன் என்கிற உரிமையை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. 2வது, அது கனத்தை குறித்து பேசுகிறது, ஆனர். ராஜா யாரை முத்திரை மோதிரத்தை வைத்து அவர்களை முத்திரிக்கிறாரோ அவர்கள் கனத்திற்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது அதிகாரத்தை குறித்து பேசுகிறது. ராஜா முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி முத்திரிக்கும் போது அதை யாரும் மாற்றவே முடியாது. நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. முத்திரை மோதிரம் என்பது அது உரிமையை குறிக்கிறது, ஓனர்ஷிப். 2வது, கனத்தை குறிக்கிறது, ஆனர். 3வது, அது அதிகாரத்தை குறிக்கிறது, அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் தேவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்குரியவன் என்பதை, நீ எனக்கு சொந்தமாய் இருக்கிறாய் என்பதை நான் வெளியரங்கமாய் என்னுடைய கிரியைகள் மூலமாய் வெளிப்படுத்துவேன். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லும் போது நான் உனக்காக இந்த செப்டம்பர் மாதத்திலே செய்ய விரும்புகிறதை செய்து முடிப்பேன். நரகத்தின் எந்த ஆவியும் அதை தடை பண்ண முடியாது. லூசிபரே இறங்கி வந்தாலும் அவன் தடை பண்ண முடியாது. என்னுடைய வல்லமை அதை செய்து முடிக்கும். விசுவாசத்தோட ஒரு ஆமே சொல்லு. ஹல்லேலூயா. ஓ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஆகையினாலே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேல். இந்த செருபாபேல் யார் என்று பார்த்தால், இவன் யூதாவின் தலைவன், த கவர்னர் ஆஃப் த ரீபில்ட் ஜூடா. 21வது வசனம் சொல்லுகிறது, நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கவனிங்கள், 70 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலே இருந்தார்கள். 70 ஆண்டுகள் பிறகு கர்த்தர் சொன்னபடியாக தம் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களை மீண்டும் சிறையிருப்பிலிருந்து தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பின போது அவர்களுக்கு அந்த எருசலேமை மீண்டும் கட்டினார்கள். சுட்டரிக்கப்பட்டிருந்த எருசலேமை மீண்டும் கட்டினார்கள். எருசலேம் மீண்டும் கட்டப்பட்ட நகரத்தினுடைய முதல் கவர்னர், முதல் தலைவர் செருபாபேலாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் உடைக்கப்பட்ட இடங்களிலே மீண்டும் கட்டுவார். உடைக்கப்பட்ட பகுதிகள் மீண்டும் கட்டப்படும்.
இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்கள் உடைக்கப்பட்ட சரீரத்தின் பகுதிகளை மீண்டும் கட்டுவார். உடைக்கப்பட்ட உங்கள் பொருளாதார பகுதிகளை தேவன் மீண்டும் கட்டுவார். உடைக்கப்பட்ட உங்கள் வேலை தொழில் பகுதிகளில் தேவன் உங்களை மீண்டும் கட்டுவார். ஹல்லேலூயா. நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கார்ந்து பெறவில்லை, நின்று கூட பெறவில்லை, முழங்கால கூட பெறவில்லை, முகங்குப்புற விழுந்து கர்த்தரோடு பேசுகிறத உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராயிருக்க, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த மாதத்தில் நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். உன் தேவன் எங்கே என்று இனி அவர்கள் கேட்பது இல்லை. தேவன் உங்களை கனப்படுத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். உங்களை எதிர்த்து நின்ற எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் அவருடைய வல்லமையினால் உங்கள் கால்களின் கீழே மிதிக்கப்படும். இதை நம் வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை யோபு 22 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யோபு 22 முதலாவது காரியம், 21 முதலாவது காரியம், நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அப்படி என்றால் அது மறுபிறப்பை குறிக்கிறது. அது மறுபிறப்பை குறிக்கிறது அல்லது ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ரட்சிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுடைய முத்திரை மோதிரமாய் மாறவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதிகமாக பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஜனங்களுக்கு ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லு ஆவியான சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய பிரசங்களில் ரட்சிப்பை அதிகமாக இந்த நாட்களில் நான் அதிகமாக பேசுகிறேன், உபதேசிக்கிறேன். காரணம், வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இந்த பூமியில் இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவரோடே பழகுகிறவர்களுக்கு, அவரோடே சமாதானமாக இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி அந்த பழக்கம் நமக்கு உண்டாகிறது பாருங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு தேவனோட பழக்கம் உண்டாவதில்லை. கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறதுனாலே தேவனுக்கு பழக்கம் உண்டாவதில்லை. மாறாக இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனாலே, பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதனாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3:3, யோவான் 3:5, ரோமர் 5:1 இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். எதனால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு பழக வேண்டும் என்றால், தேவனோடு சமாதானம் பெற வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தினாலே நாம் சமாதானம் பெறுகிறோம். அல்லேலூயா. இயேசுவோடு ஒரு மனிதனுக்கு உறவு உண்டாகும் போது அவன் தேவனோடு பழகுகிற பாக்கியம் பெறுகிறவனாய் மாறுகிறான். அதனாலே அவனுக்கு நன்மை வருகிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்வதும் கிறிஸ்துவோடு உறவு கொள்வதும் நம் வாழ்க்கையில் நம்மை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிற முதல் படியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரோட உறவு எனக்கு நிச்சயம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் தேவனோடு இருக்கிற உங்கள் உறவை பிசாசு திருடாதிருப்பானாக. ஹல்லேலூயா.
லைவ் ஒயர் தான் லைட்டை எரிய வைக்க முடியும். இயேசுவோடு இருக்கிற லைவ் ரிலேஷன்ஷிப், உயிரோட்டமான உறவு தான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்கிறதா இருக்கிறது. நான் வர்றேன், நான் போறேன் அப்படின்றது கிடையாது. இயேசுவோடு இருக்கிற உறவை நாம் காத்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பார். ஆமென். இரண்டாவது 22 வசனம், யோபு 22:22 வாசிக்க கேட்போம். அவர் வாயிலிருந்து பிறக்கிற வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை எங்க வைக்கணும்? பைபிளை கையில தூக்கணா? பைபிளை சுமக்கிறவர்களை பைபிள் சுமக்கும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. வேதம் உங்கள் கரங்களில் எப்பொழுதும் இருப்பதாக, வேதத்தில் இருக்கிற வசனம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒருத்தவங்கிட்ட பைபிள் எங்க கேட்டேன், போன் எடுக்கிறார். பைபிள் எடுக்கல, போன் எடுக்கிறார். பிரதர் எங்க போன்? பைபிள் எங்க போன்? போன் இருக்கட்டும், பைபிள் நம்ம கையில் வேணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது வேத புஸ்தகத்தை எடுத்து வர வேண்டும். ஹல்லேலூயா. படிக்க ஸ்கூலுக்கு போற, காலேஜ் போற மாணவர்கள் பைபிள் ஒரு காப்பி, ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட், ஒரு புதிய ஏற்பாடு உங்க பையில இருக்க வேண்டும். ஆபீஸ்க்கு போறவங்க ஒரு பைபிள் உங்களுடைய பேக்ல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் அது பையில இருந்தா மாத்திரம் போதாது, கையில இருந்தா மாதிரி மாத்திரம் போதாது, மனசுல இருக்கணும். வேதத்தை நீங்கள் எவ்வளவு நேசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, வேதத்தை நேசிக்கிற மனிதன் ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக மாறுகிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனா மாறுறான்? இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்தியாவிலே லீடிங் ஆன்காலஜிஸ்ட் சர்ஜன், இந்திய தேசத்திலே கேன்சர் அறுவை சிகிச்சையில் முதல் இடத்தில் திகழ்கிறவர் டாக்டர் சின்ன தம்பி என்று அழைக்கப்படுகிற ஒரு கன்னட மாநிலத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர், ஒரு மிஷனரியின் மகன். அவர் சொல்லுகிறார், என்னை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்த காரியம் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். தேவன் என்னோடு, நான் ஒவ்வொரு முறையும் ஆபரேஷன் செல்வதற்கு முன்பாக ஜெபித்து செல்கிறேன், வேதத்தை வாசித்து செல்கிறேன், வேதம் சொல்லுகிறபடி கத்தர் யோசுவாவோட இருந்தார், அவன் வெற்றி உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. அந்த மருத்துவரை இந்தியாவிலே புற்றுநோய் சிகிச்சையிலே முதலிடத்திலே வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தோல்வியில் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். என் கையில் பைபிள், என் பையில் பைபிள், வேதத்தை அடிக்கடி எடுத்து வாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகமாக முகநூல், வாட்ஸ்அப் போன்ற இந்த சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எத்தனை முறை முகநூலை பார்க்கிறீர்கள்? எத்தனை முறை வாட்ஸ்அப் பார்க்கிறீர்கள்? எத்தனை முறை பைபிளை திறந்து பார்க்கிறீர்கள்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காரியங்கள் வாய்க்கிறதை காண முடியும். மூன்றாவது பார்க்கிறோம், 23 வசனம், வெர்ஸ் 23. உங்களுடைய கூடாரம் பரிசுத்தமானதா இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. சங்கீதக்காரன் 101 சங்கீதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 வசனத்தின் கடைசி பகுதி, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஒரு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா உங்க வீட்டிலே எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறதோ ஆண்டவர் உங்களை ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.
வெளியில ஒரு வாழ்க்கை, வெளியில பார்க்குற வாழ்க்கை மற்றவர்கள் நம்மை வெளியரங்கமாய் பார்க்கிறார்கள். ஒவ்வொருத்தவங்களுடைய நிஜ நடத்தை அவர்கள் வீட்டில் தான் தெரியும். அல்லேலூயா. உங்கள் வீடு பரிசுத்தமாய் இருப்பதாக. ப்ரேஸ் தி லார்ட். என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ளுவேன். இன்னைக்கு வீடை அதிகமாக கெடுக்கிற காரியம் டெலி சீரியல்களாக இருக்கிறது. டெலி சீரியல்கள் ஓடுகிற வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டெலி சீரியல்களில் வருகிற அசுத்தமான காரியங்களுக்கு குடும்பங்களிலே இடம் கொடுத்திருக்கிற விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்கள் வீடு அப்படி இல்லாதிருப்பதாக. சில நேரங்களில் குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படவில்லை. சினிமா ஓடுது, சீரியல் ஓடுது, அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படலை. வீட்டில் இதெல்லாம் ஓடுது, ஜெபம் ஓடணும். கத்தர் அந்த ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் கொடுப்பார். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டு வீட்டிலே சீரியலும் சினிமாவும் ஓடும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமத்தை உமது வீட்டுக்கு நீர் தூரமாக்குவீர். நீர் தூரமாக்கும் போது உம்மை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இன்னைக்கு ஒன்றாம் தேதி தீர்மானம் எடுங்க, இனி எங்க வீட்டில் டிவி இருந்தா அந்த டிவியில நான் சாகிற வரைக்கும் டெலி சீரியல் வெளியே வருவதில்லை. அந்த நான் கடைசி நாள் வரைக்கும் என் வீட்டிலே சினிமா என் டிவியில ஓடுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்றேன், தேவன் ஒரு நாளும் தன்னுடைய வார்த்தையை லேசாய் அனுப்புகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றிலிருந்து அந்த டெலி சீரியல் கம்பெனிகளுக்கு நஷ்டம் உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உடைய நேரத்தை நன்மையாய் பயன்படுத்துங்கள். இப்படியெல்லாம் செய்யும்போது எப்படி முத்திர மோதிரமாக ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. யோபு 22 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 24 எல்லாரும் சேர்ந்து, அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் சங்கத்தையும் சேர்த்து வைப்பே. எத்தனை பேர் ஆமே சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இப்ப முடிவு பண்ணணும், டெலி சீரியல் வேணுமா, தூளை போல் பொன் வேணுமான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கம். ஒப்பீரின் தங்கம்னா இப்ப நமக்கு 916 மாதிரி 24 மாதிரி அந்த காலத்தில் ஸ்பெஷல் அந்த ஒப்பீர் என்கிற தேசத்திலே உண்டாகிற தங்கத்தையும் சேர்த்து வைப்பி. அல்லேலூயா. தூசியை சேர்க்கறது இல்லை, தூசியை போல பொண்ணை சேர்ப்பீர்கள். சிலர் வீட்டில் தூசி நிறையா சேர்ந்துருக்கு. அந்த டெலி சீரியல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினா அது வேரோட சபிக்கப்பட்டு போவதாக. அந்த உங்களால் அதை உட முடியல சொன்னீங்கன்னா அந்த டிவியை ரிப்பேர் ஆவதாக. ஏன்னா அதை விட தூசி படிக்கிறத விட தூசியை போல் பொன் உங்கள் வீட்டில் சேர்க்கப்படுவதாக. தேவன் மேலான காரியங்களில் தேவனாயிருக்கிறார். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிற கிருபை ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக வேதம் சொல்லுகிறதை பாருங்கள், அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கத்தரை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும், அவர் நம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆமா. 26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ராமே சொல்லுங்க. அப்ப 4 காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தேடுவது ஒரு கடமையாக, ஒரு கஷ்டமாக இல்லாமல் உங்கள் உள்ளத்தில் அது குதூகலிப்பாய் இருக்க வேண்டும். ஐயோ காலை ஏந்திரிக்கணுமா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இல்லை, சந்தோஷமா ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா.
உம்முடைய சமூகத்தில் நான் நேரத்தோடு ஓட வேண்டும், உம்மை நான் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும், உமக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்களை சந்தோஷமாய் செய்வேன். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை எப்படி முத்திர மோதிரமாய் மாற்றுகிறார் பாருங்கள். 27 நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர், அப்படின்னா ஜெபம் கேட்கப்படும். 28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நிர்ணயம்னா அறிக்கை பண்ணினால், ஒரு ராஜாவாக நீ தீர்மானம் பண்ணினால் அது உனக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல உன்னை நான் முத்திர மோதிரமாக மாற்றுகிறேன், நீ வாயை திறந்து என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடக்கும்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே நடப்பதாக. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். அதான் முத்திரை மோதிரம், நீ சொன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அந்த மாதத்தில் நான் வெற்றியை பார்ப்பேன், நீ சொன்னால் அது அப்படியே நடக்கும். இந்த பிரச்சனையின் மேல் நான் ஜெயம் எடுப்பேன், நீ அறிக்கை செய்யறது அப்படியே நடக்கும். இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லுவது அப்படியே நடக்கும். காரணம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுவதாக. முதலாவது, ரட்சிப்பு உங்கள் அனுபவமாய் மாறுவதாக. 2, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற அனுபவம் உங்களுக்கு சொந்தமாவதாக. 3, உங்கள் வீடு பரிசுத்தமாய் இருப்பதாக. 4, தேவன் உங்கள் மகிழ்ச்சியா இருப்பாராக. கர்த்தருக்கு செய்கிற காரியங்களை மகிழ்ச்சியோடு செய்கிற கிருபை உங்களுக்கு இருப்பதாக. நீங்கள் அறிக்கை செய்வதை கர்த்தர் நிர்ணயப்படுத்துவார், நிலை வரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? உங்க வலதுகையை உச்சந்தரங்களை வைத்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தை நான் சொந்தமாக்குறேன். வாய் திறந்து கேளுங்க. சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. இந்த மாதத்துல நான் உம்மோடு பழகி என் உறவு சமாதானமாய் தேவனோடு இருக்கும். என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். எந்த காரியம் உங்களை விட்டு பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஒரு செகண்டு கூட பிரிய நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன், வசனத்தை சுமப்பேன். ஆண்டவரே, வேதத்தை சுமப்பேன், வசனத்தை வாசிப்பேன். இரவு பகல் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ வேதம் என் ஆண்டவரே, வசனம் என்னுடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. கடைசி வரை வரிசை வரைக்கும் இருக்கிற எல்லாரும், ஹல்லேலூயா. என் வீட்டில் இனி அக்கிரமத்துக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா. நான் நடந்து கொள்ளுகிற விதம், என் வீட்டில் நான் நடக்கிற விதம், என் வீட்டில் நான் பேசுகிற விதம், என் வீட்டில் ஆண்டவரே, இந்த மற்ற காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு இனி இடம் கிடையாது. தூளை போல பொண்ணை இயேசுவின் நாமத்தை நான் பெற்றுக்கொள்வேன். தேங்க்யூ ஜீசஸ். சுதந்திரிக்கிறேன். கர்த்தர் அனுப்புகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறேன். ஆற்று கற்களை போல நான் வெளியே பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரபாலா காரியாலா பாஷே. குறைவு இல்லை, எனக்கு குறைவு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற எனக்கு இனி குறைவு இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபாலியா கிராபாலா டபா. நான் அறிக்கை செய்வதை ஆண்டவரே நீ நிறைவேற்றுவீர். நீர் என் மன மகிழ்ச்சியா இருப்பீராக. உம்மை நான் மன மகிழ்ச்சியோடு தேடுவேன், சமூகத்தை மன மகிழ்ச்சியோடு தேடுவேன். உமக்கு நான் செய்கிற காரியங்களை சந்தோஷமாய் செய்வேன். ஆத்துமா ஆதாயத்தை சந்தோஷமாய் செய்வேன். ஊழியத்தை ஆண்டு உதவியை சந்தோஷமாய் செய்வேன். ஹல்லேலூயா. நான் அறிக்கை செய்கிறதை நீ நிறைவேற்றுவீர். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன். நீ சொன்ன வாக்குத்தத்தை அறிக்கை செய்கிறேன். நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்னீர். நான் ஒரு முத்திரை மோதிரம்,
நான் ஒரு முத்திரை மோதறோம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் ஒரு முத்திரை மோதறோம். ஹல்லேலூயா, நான் தேவனுக்கு சொந்தமா இருக்கிறேன். ஓ தேவன் என்னை கனப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் அறிக்கை செய்வேன், நான் அறிக்கை செய்வதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், நான் அறிக்கை செய்கிறதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். என் சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்த முடியாது, என் பிரச்சனை இனி என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்லுகிறதற்கு என் சூழ்நிலை கட்டுப்படும், நான் சொல்லுகிறதற்கு என் பிரச்சனை கட்டுப்படும், நான் சொல்லுகிறதற்கு என்னுடைய சத்துருவின் கிரியைகள் கட்டப்படும், கட்டுப்படும். இயேசுவின் நாமத்தினால அவைகளின் மேல் ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியை பார்த்து பேசுங்க. இயேசுவின் வியாதியை என்ன விட்டு போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாம பலவீனம் என்ன விட்டு போ சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்து விலகி போவதாக. ஹல்லேலூயா, பயமே இயேசுவின் நாமத்து விலகி போன்னு கட்டளை கொடுங்க. ஓ ராகாடா பாரியா, தோல்வியை என்ன விட்டு போன்னு சொல்லுங்க. Thank you Jesus. சத்ரு ஒருவரை தொடுவதில்லை, சத்ரு ஒருவரை தொடுவதில்லை. உங்களை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி தமிழ் ஆராதனை, 9 மணி ஆங்கில ஆராதனை, 10:30 மணி தமிழ் ஆராதனை மற்றும் மாலை 6:30 மணி. நடு வார ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி. எமது ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.youtube.com/fountainofcompassionchurch என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.